இணைந்திருக்கின்றோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சி மூலமாக இன்றைய நாள்ல அதாவது நாங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம், இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலும் பாத்தீங்களா, அந்த கலிஷ் நாங்கள் இந்த விடயத்தை இப்பொழுது பேச வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. எங்களுடைய அயல் நாடான இந்தியா நாடு இப்போ கொரோனாவினுடைய இரண்டாவது அலை காரணமாக அந்த நாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரிதும் அவதிப்படுகின்றார்கள். அவதின்றதை விட நிறைய அளவான உயிர் சேதங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மராத்தி அந்த பகுதிகளில், இப்போ இந்தியாவினுடைய மும்பை மராத்தி என்ற பகுதி எல்லாருக்குமே தெரியும். அந்த பகுதியில் தான் மக்கள் அதாவது அங்கே வந்து வைரஸினுடைய தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ அங்கே வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கான வசதிகளும் இல்லை, வார்ட்களும் கிடையாது. எனவே வந்து இப்போ இறப்பதற்கான வீதம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்களை வந்து தாண்டி விட்டதுன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் கலேஷ், அந்த வீடியோக்களாக இருக்கலாம், அந்த படங்களாக இருக்கலாம், பார்க்கின்ற போது எங்களுக்கே நிறைய அளவான கவலைகளை வந்து உண்டு பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக இது வந்து அப்பொழுது வெளிநாடுகளில் வந்து வெளிநாட்டு பகுதிகளில் வெள்ளக்கார இனத்தவர்களுக்கு வருகின்ற போது நாங்கள் அலட்சியமாக இருந்த காரணமாக இப்பொழுது எங்களுடைய அயல் நாடான இந்தியா மக்களுக்கு கூட இது வந்து பல மடங்கு இரட்டிப்பாகிவிட்டது தான் சொல்ல வேண்டும் கலேஷ். நிச்சயமாக உண்மைதான். ஏனென்று சொன்னால் இது இரண்டாவது அலை என்பதை விட அவர்கள் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் சுனாமி. அலை என்பதை விட சுனாமி என்று கூறுவதுதான் இதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்களவு ஒரு கொடுமையான தாக்கத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வைரஸாக இப்பொழுது மிக பரவலாக இன்று இந்தியாவை தாக்கிக் கொண்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவன தலைவர் கூட, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் தலைவர் கூட ஒரு பிரஸ் மீட்ல ஒரு ஒரு ஊடக பேச்சிலே கூறியிருக்கின்றார், இந்த எவ்வளவுக்கு நாங்கள் இந்த கொரோனா வைரஸ் தொடர்பாக கவன ஈனமாக இருந்தோம் என்று சொன்னால் இன்று இந்திய நாடு படுகின்ற அல்லல் துன்பத்தை தான் நாம் அல்லது பிற நாடுகளும் பட வேண்டி இருக்கும் என்று சொல்லி இந்தியாவை ஒரு உதாரணமாக காட்டி அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்தியாவினுடைய தாக்கம் அதனுடைய இந்த கொரோனாவினுடைய வீரியம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை வந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எந்தவித அவதானம் அதாவது அந்த விடயத்திலே கவனீனமாக இருந்தது தான் அதிகமாக என்று கூறலாம். என்று சொன்னால் ஒரு பெரு நிலப்பரப்பு இந்திய நாடு, பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்திய நாடு இவ்வாறான விடயங்களிலே நிறைந்த கவனத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே சரியான விழிப்புணர்வை கொடுத்து அதிலே கடுமையான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அது தவறவிடப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே இன்று வீதி வீதியாக கொத்து கொத்தாக தெருவோரங்களிலும் மற்றும் பொது இடங்களிலும் விறகு கும்பல்களை அடுக்கி அடுக்கி அதற்கு மேலே பிணங்களை வைத்து எரிக்கின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது 2-3 நாட்களுக்கு முதல் இந்தியாவிலே ஒரு நாளில் அடையாளம் காணப்பட்ட நோயாளர்கள், வைரஸ் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது 35,65,000 சொச்சம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது ஒரு நாளில். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பார்க்கின்ற பொழுது 13,000 சொச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே நாளில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே யோசிக்க வேண்டும் எவ்வளவுக்கு அவதான ஈனமாக இருப்பதனால் இன்று அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற விடயத்திற்கு இந்தியா ஒரு மிகச்சிறந்த நல்ல உதாரணம். இதனை படிப்பினையாக கொண்டு ஏனைய நாடுகளும் ஏன் எங்களுடைய நாடும் கூட அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். சரி, பார்க்கலாம் நிகழ்ச்சியிலே. இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதி காத்திருக்கிறது, இணைந்து கொள்ளலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழ் ஒளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும்
நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் பூரணமாக நிறைவேற இறை அருளும் குருவருளும் நமக்கு நிறைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. பொதுவாக இந்து சைவ மக்களுடைய வாழ்விலே இந்த இறை வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி புனைந்திருப்பது. அவ்வாறு நாம் பல்வேறு வகையான விரதங்கள் அனுஷ்டானங்கள் விழாக்கள் பண்டிகைகள் என்று பலவற்றையும் நாம் இந்த வருடம் பூராவும் மாறி மாறி அனுஷ்டித்துக் கொண்டே இருப்போம். அதே இந்த சித்திரை மாதத்திலே இந்த புது வருஷம் பிறந்ததும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் வருகின்ற அக்ஷய திருதியை என்கின்றதாகிய வளர்புரை திருதியை இவ்வாறு பல்வேறு சிறப்புகள். அதேபோல் இந்த சித்திரை மாதத்திலே அக்னி நட்சத்திரம் அக்னி நாள் காண்டாவனம் கத்திரி நாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அக்னி நாள் ஆரம்பமாகின்றது. நான்கு ஐந்து 2021 இந்த அக்னி நாள் ஆரம்பம். அது 28/5/2021 இந்த அக்னி நாள் நிறைவேறுகிறது. இது காண்டாவனம் என்னும் சொல்வார்கள். தமிழகத்திலே இதை கத்திரி நாள் என்று சொல்லிக்கொள்வார்கள். இந்த அக்னி நாளிலே சுபகாரியங்கள் அனைத்தும் நிறுத்தப்படுவது. எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. புது வீடு குடிபூர செய்யக்கூடாது. ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது. திருமணங்கள் செய்யக்கூடாது. திருமணத்துக்கான நிச்சயதார்த்தங்கள் செய்யக்கூடாது. சுபகாரியங்கள் அனைத்துமே விலக்க வேண்டும். இந்த சூரியன் தன்னுடைய அந்த வெப்பத்தை அதிகமாக பூமிக்கு செலுத்துகின்ற காலம் இந்த அக்னி நாள் என்பது. 90% அதிகமாக பூமியிலே செலுத்துகின்ற பொழுது நம்முடைய உடம்பிலே அது படுகின்ற பொழுது வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே வயதானவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த வெளியிலே செல்லக்கூடாது என்ற ஒரு ஐதீகம் இந்த கத்திரி நாளென்றும் காண்டாவனம் என்றும் அக்னி நாளென்றும் அக்னி நட்சத்திரம் என்று போற்றப்படுகின்ற நாள். இந்த காலத்திலே கிணறு தோண்டக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது இவ்வாறான பல ஐதீகங்களை நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த அக்னி நாளிலே நாம் சுபகாரியங்களை தவிர்த்து இறை வழிபாட்டை ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று பாஸ்கா காலத்தின் 5 ஞாயிறு. இந்த நாளிலே எம்முடைய தியானத்திற்கு கருப்பொருளாக
இயேசு தம்முடைய தந்தைக்கும் தம்முடைய சீடர்களுக்கும் தமக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு நிலையை ஒரு அழகான உருவகத்தினாலே வெளிப்படுத்துகின்றார். நானே உண்மையான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னுடைய தந்தை பயிரிடுகின்றவர் என்று சொல்லி இந்த மூன்று நிலையிலே இருக்க வேண்டிய உறவு நிலையை பற்றி அழகாக பேசுகின்றார். ஒரு செடிக்கும் கொடிகளுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு தொடர்பு, இந்த செடியிலிருந்துதான் கொடிகள் ஊட்டம் பெறுகின்றன. இந்த செடியை பிரிந்தால் அவை வாடிப்போகும். ஆனால் இந்த செடியோடு நெருக்கமாக இணைந்திருந்தால் அவர்கள் இந்த செடி இந்த கொடிகள் பலன் கொடுக்கும். திராட்சை பழங்கள் இந்த கொடிகளிலே இருந்துதான் பிறக்கின்றன. இவ்வாறு இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையிலே, அதாவது எமக்கும் இடையிலே இருக்க வேண்டிய அந்த நல்ல உறவு உண்மையாகவே அவரிடம் இருந்து சக்தியையும் வல்லமையையும் ஆற்றல்களையும் உயிரை கூட பெறுகின்ற அளவிற்கு நாம் இறைமகன் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான். தம்முடைய சீடர்களோடு இருக்க வேண்டிய உறவு அன்பின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். வற்புறுத்தல், கண்டிப்பு, கட்டாயப்படுத்தல் இவற்றின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இந்த இயேசுவோடு இருக்க வேண்டிய உறவை, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதற்காக நாங்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் விரும்பி ஏற்று உண்மையாகவே உள்ளார்ந்த ரீதியாக இயேசு எங்களுடைய ஆண்டவர் என்று, கடவுள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசுதான் எமக்கு உயிர்ப்பிச்சை தருகின்றார், வாழ்வு தருகின்றார். எவ்வாறு ஒரு செடி கொடிகளோடு இணைந்திருக்கின்ற பொழுது அந்த கொடிகளூடாக மிகுந்த கனி தர வேண்டும், அவர்கள் நல்ல கனிகை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல, நாமும் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நற்கனிகளை கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம், அவருடைய பரிவை பகிர்ந்து கொள்வோம். அவர் மற்றவர்களை எப்பொழுது கருணையோடு நோக்குவது போல நாங்கள் நோக்குவோம். அவர் மற்றவர்களுடைய வாழ்விலே நல்லெண்ணம் கொண்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று அத்தகைய உணர்வோடு நாங்கள் மற்றவர்களோடு பழகுவோம். இன்னும் பலருடைய துன்ப துயரங்களை அவர் சுமந்தவராக, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றவராக இருந்தார். அப்படி அவருடைய சீடர்களாகிய நாங்களும் அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது இயேசுவுடைய மனப்பான்மை கொண்ட கண்களோடு நாங்கள் அவர்களை நோக்கவும், அதனூடாக எங்கள் மத்தியிலே ஒரு செடி கிளைகள் போன்ற ஒரு இணைந்த வாழ்வு, ஒரு சகோதரத்துவ வாழ்வை நாங்கள் ஏற்படுத்துவோம். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக எங்களுடைய பங்களிப்பை செய்கின்ற வெறுமனே நாங்கள் ஏதோ தானோ என்று ஏதோ ஒரு அங்கத்தவராக இருக்கின்றோம், பெயருக்காக இருக்கின்றோம், அல்லது வரும் பார்வையாளர்களாக மட்டும் இல்லாமல் நாங்கள் பங்காளிகளாக மாறுவோம். எங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் கனிவையும் நம்பிக்கையையும் நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு உயிரூட்டமுள்ள, கனி கொடுக்கின்ற கிளைகளைப் போன்று உயிரூட்டமுள்ள, நற்பலன் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பின் கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத்தை நிகழ்ந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலை நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாக இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னால், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களையும் நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்திவிடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறுதானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றுமில்லாத வெறுங்கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக
அந்த இறைவன் நமக்கு அள்ளித் தருவதில் கஞ்சத்தனமடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.